அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், நல்லா கழுவி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். சிக்கன் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அன்னாச்சி பூ எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் 1/5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானோடனே அதில் கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அன்னாச்சி பூ எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பொரியட்டும். இது ஈஸியாக செஞ்சிடலாம். குக்கரில் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தை, பெரிய வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். சிம்மில் வச்சு செய்யலாம். வெங்காயம் நல்லா செவந்து வரணும். அது வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நம்ம மூடி வச்சு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ நம்ம இதோட சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை 1/2 கிலோ கழுவி வச்சுருக்கேன். அந்த சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணியாச்சு. நல்லா சிக்கனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டு லைட்டாக வேகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து லைட்டாக வேகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். சிக்கன் வந்து தண்ணி விட்டு வந்துருச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகாப்பொடி காரம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். காரம் அதிகமாக வேணால் 100 ஸ்பூன் மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி ஆட் பண்ணி மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவுக்கு மிக்ஸி ஜார் அலசி நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா சிக்கன் மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். மிக்ஸி ஜாரில் தேங்காய், பெரிய சீரகம், கசகசா எடுத்திருக்கேன். இது தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி நம்ம ஊற்ற போகிறோம். அதனால் இது தேங்காயை எடுத்துருக்கேன். இதை இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு கட்டுறேன். தேங்காய் நல்லா பாதி அரைஞ்சிருச்சு. தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். நல்லா கசகசா, பெரிய சீரகம், தேங்காய் எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம குழம்போட சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது சிக்கன் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது இதில் தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா எல்லாம் மசாலா தேங்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான உப்பு செக் பண்ணிவிட்டு, உப்பு இல்லைன்னா உப்பு ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி விசில் வச்சிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடியாச்சு. 1-8 விசில் எடுத்துக்கலாம். சிக்கன் எல்லாம் மசாலா எல்லாம் நல்லா வெந்து வரணும். நம்ம சிக்கன் வேகிற பொறுத்து நம்ம விசில் விட்டுக்கலாம். 1-8 விசில் விட போகிறேன். மூடி வச்சாச்சு. சிக்கன் நல்லா வேகட்டும்.
சிக்கன் நல்லா வெந்துருச்சு, 8 விசில் வந்துருச்சு. இப்போ நல்லா விசில் வந்துருச்சு, 8 விசில் விட்டாச்சு. இப்போ நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் திறக்கலாம். உடனே திறக்கக்கூடாது, நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் திறக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு, நல்லா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, சிக்கன் கிரேவி ரெடி. இது ஈஸியாக செஞ்சிடலாம், குக்கரில் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா சிக்கன் கிரேவி வெந்து வந்துருச்சு, சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு, சிக்கன் கிரேவி ரெடி. இதை சாதத்துக்கு சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சிக்கன் கிரேவி ரெடி, ஈஸியாக செஞ்சாச்சு. இப்போ இதில் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவி ரெடி. இதை செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சிக்கன் கிரேவி ரெடி. இதை ஈஸியாக குக்கரில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதுக்கு நம்ம அரைக்க மசாலா அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை, மல்லிப்பொடி மிளகாப்பொடி தான் போட்டு சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சிடலாம். இதை செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சிக்கன் கிரேவி ரெடி. சுடு சுடு சாப்பாடு, சிக்கன் கிரேவி ரெடி. இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.